இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி. இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை சார்பில் மாபெரும் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி இன்று காலை நடைபெற்றது. பேரணியை இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் துரைக்கண்ணன், செயலாளர் கோசல்ராம், பொருளாளர் சீதாராமன், இணை செயலாளர் பரமேஸ்வரன், லயன் ராஜசேகர் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியானது கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள மாசாணி மருத்துவமனை முன்பு தொடங்கி ஜேடி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் RVS நர்சிங் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 250 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இவர்கள் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி வந்தனர். அப்பொழுது புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், RVS நர்சிங் கல்லூரி முதல்வர் லதா, ஒருங்கிணைப்பாளர் சிவமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐஎம்ஏ பிரசிடென்ட்டு செக்ரட்டரி கோசல்ராம், ஜாயின்ட் செக்ரட்டரி பரமேஸ்வரன், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி காலையில் இந்த ஒரு சின்ன வாக்கத்தான் ஏற்பாடு பண்ணோம். பீஸ் ஃபார் சென்சிட்டைஸ் த பீப்புள், எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக. கேன்சர் இஸ் க்யூரபிள், கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள். கேன்சர்னால் யாரும் எந்த பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா 10% ஆஃப் த கேன்சர்ஸ் தான் பரம்பரையாக ஒருத்த ஜெனட்டிக்காக வருது. மற்ற எல்லா கேன்சருமே நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலும் நம்மளுடைய சில பழக்க வழக்கங்கள்னாலும் சில வைரஸ்னாலும் வருது. நம்ம என்ன சாப்பாடு கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு, கரெக்டான நேரத்தில் தூங்கி, கரெக்டான நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணிட்டால் எந்த நோயுமே வர்றதில்லை. இது கிராமத்தில் இதுவரைக்கும் இருந்தது காரணம் அதுதான் ஒரு பெரிய காரணம், கேன்சர் இல்லாதது. இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வர ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஃபுட்டு கரெக்டான டைமில் சாப்பிட்றதில்ல, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், நிறையா காரம் சாப்பிட்றோம், சில்லி சாப்பிட்றோம். அது சொல்லப்போனால் ஒவ்வொரு இடத்துலையும் பரோட்டா 11 வரைக்கும் சாப்பிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அந்த ரொம்ப காரமான ஃபுட்டு சாப்பிட்றது, ரெட் மட்டன், அதாவது பீஃப் போர்க் அந்த மாதிரி ரெஃப்மான் நிறைய சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டா கொலானி கேன்சர், பெருங்குடலில் கேன்சர் வரும். இது போக சூழ்நிலையும் சுற்றுப்புறமும் சுத்தமாகிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. வாக்கத்தான் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். காலை 7 இங்கே நம்ம டாக்டர்ஸ் ஒரு 50 பேரும், இங்கே ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இன்றைக்கி வாக்கத்தான் கேன்சர் அவேர்னஸை ப்ரொபகேட் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் நிறைய ப்ளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு கேன்சரை தடுக்கிறது, எப்படி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், என்னென்ன ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்கிறோம். இந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், தமிழ் இங்கிலீஷ் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து சென்சிடைஸ் பண்ணுறோம் பப்ளிக்கை. எல்லாருக்கும் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப், 45 மேலே இருந்தால் எல்லோரும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போகிறதுக்கும் நாங்கள் வழிமுறைகளை நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ இந்திய மருத்துவ சங்கம் மூலமாக இந்த மாதிரி வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்திய மருத்துவ சங்கத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம வந்து கேன்சர் சம்மந்தமான அவேர்னஸ் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய பிரசிடென்ட் டாக்டர் துரைக்கண்ணன் சார் அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக பெரிய ஒரு ஊர்வலமாக அவேர்னஸ் வாக்கத்தான் பண்ணியிருக்கோம். 200 மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் வந்து ஒரு பெரிய அவேர்னஸை கொடுத்துருக்கோம். அவேர்னஸ் என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், கேன்சர் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டா குணப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை தொடர்ந்து நாங்கள் நோட்டீஸ் மூலமா கொடுத்து மக்களை வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து எங்களுடைய ட்ராவல் பண்ணுற அனைவருக்கும் நன்றி.